தமிழ் வணக்கம். டென்மார்க்கில் மறுபடியும் கொரோனா தடுப்பூசிகள் போட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்டமாக 65 வயதுக்கு மேற்பட்ட 180,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி, இது 4வது தடவை. அத்தோடு இன்ஃபுளுயன்சா என்கின்ற காய்ச்சலுக்குமாக 2 தடுப்பூசிகள் ஆரம்பிக்கின்றன. இந்த 2 தடுப்பூசிகளும் வருகின்ற குளிர்காலத்தில் வரக்கூடிய காய்ச்சல் மற்றும் கொரோனா, இந்த 2 தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக போடப்படுகின்றது. இதுபோல முன்னதாக நெஞ்சு சளி ஏற்படாமல் இருப்பதற்காக கொரோனா காலத்திலேயே 10 காலத்திற்கு நெஞ்சு சளியால் வருகின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கான தடுப்பூசிகள் போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது 65 வயதுக்கு மேற்பட்ட 180,000 பேருக்கு 3 தினங்கள் போடப்படும் என்றும், அதை தொடர்ந்து 300,000 பேருக்கு போடப்படும் என்றும், தை மாதத்தில் இருந்து வயது குறைந்தவர்களுக்கான தடுப்பூசிகள் போடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கொரோனா புதிய சுற்று வலம் பெற ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் தடுப்பூசிகள் அவசியமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. டென்மார்க்கில் பிள்ளைகளை பராமரிப்பு நிலையங்களில் ஒப்படைக்கின்ற பொழுது இன்றுள்ள நிலையில் பிள்ளைகளிடையே இருக்கின்ற வன்முறை காரணமாக சிறு பிள்ளைகள் தாக்கப்படுகின்ற நிகழ்வு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிள்ளைகள் பராமரிப்பு நிலையத்தில் பெரும் சீர்திருத்தம் ஒன்று வேண்டும் என்கின்ற குரலும் பெற்றோர் மட்டத்தில் இருந்து எழும்பி இருக்கின்றது. டென்மார்க் ரனாஸ் நகரத்தில் இருந்து சிறிது தொலைவில் அமைந்திருக்கின்ற போனஹேவன் என்று அழைக்கப்படுகின்ற இயற்கையான பிள்ளைகள் பராமரிப்பு நிலையம் என்கின்ற இந்த நிலையத்திலே 3 வயது சிறுவன் ஒருவனை 2 சிறுவர்கள் சேர்ந்து திரைப்படங்களில் தாக்குவது போல மிக மோசமாக தாக்கி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை சந்தித்த பிள்ளையை வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்த பொழுது பிள்ளையினுடைய தாயார் பலத்த அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். பிள்ளைகள் பராமரிப்பு நிலையத்தில் இருப்பவர்கள் இவ்வளவு தூரம் தாக்குதல் நடைபெற்ற பொழுது அதை கவனித்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகின்ற கடமையை சரிவர செய்யவில்லை என்கின்ற குறைபாடு எழுந்திருக்கின்றது. இதனால் இந்த பிள்ளைகள் பராமரிப்பு இல்லத்தின் பணியாளர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய கடமை என்ன என்பதை தீவிரமாக விசாரிக்கும்படி இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பராமரிப்பாளர்கள் என்பவர்கள் தரம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தரம் அவசியம் என்று பெற்றோர்கள் கோருகின்றார்கள். ஏனென்றால் பழைய காலத்து தரம் ஒன்றின் மூலமாக இப்பொழுது பிள்ளைகளை பராமரிக்க முடியாது. இன்றிருக்கும் பிள்ளைகள் கணினி விளையாட்டு காலத்து பிள்ளைகள். கணினி விளையாட்டுகளில் வருகின்ற வன்முறை காட்சிகள் அந்த பிள்ளைகளை தூண்டும். அதனால் 2 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு அடிப்பது போல இந்த காட்சி அமைந்திருக்கின்றது. எதற்காக அடித்தார்கள், இதனுடைய பின்னணி என்ன என்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் இன்று பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு கற்பிப்பது கூட ஆசிரியர்களுக்கு மிக பெரும் சிரமமாக இருப்பதாகவும், பெரும்பாலான இளையோர் ஆசிரியர் தொழிலுக்கு வராமல் வேறு தொழில்களை நாடி செல்வதாகவும் முன்னைய செய்திகள் கூறியிருந்தன. பிள்ளைகள் பராமரிப்பு நிலையம் மட்டுமல்ல, பாடசாலைகளும் சிக்கலாகவே மாறி வருகின்றது. இதனால்தான் பிரிட்டனில் இனிமேல் கை தொலைபேசியை பாடசாலைக்கு வந்த பின்னர் பாட நேரத்திலும் இடைவேளை நேரத்திலும் கூட பாவிக்க கூடாது என்கின்ற அறிவிப்பை இப்பொழுது பிரிட்டனினுடைய கல்வி அமைச்சர் விட்டிருக்கின்றார். ஆகவே பிள்ளை வளர்ப்பு என்பது சமூக வலைத்தள கால பிள்ளை வளர்ப்பு வேறு, அதற்கு முந்தைய கால பிள்ளை வளர்ப்பு வேறு, அன்றிருந்த பராமரிப்பு முறை வேறு, இன்று உருவாக்க வேண்டிய பராமரிப்பு முறை வேறு. இதனால்தான் டென்மார்க்கில் பாடசாலை சீர்திருத்தம் கூட கொண்டுவர இருப்பதாக டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் அறிவித்திருக்கின்றார். இதுபோல மேலும் பல பிள்ளைகள் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படுகின்றது, வேறு பல பிள்ளைகள் பராமரிப்பு நிலையங்களில். எனவே பிள்ளைகளிடையே ஏற்பட்டு வருகின்ற இந்த வன்முறை தாக்குதல்கள் ஆனது இதற்கு முன்னர் எதற்காக நாங்கள் கேள்விப்படவில்லை, இப்பொழுது ஏன் கேள்விப்படுகின்றோம் என்பதை பார்த்தால், இப்பொழுது பின்னணி திரையில் காலம் மாறியிருக்கின்றது என்பதை இந்த செய்தியை வைத்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.